ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் மது மாத்தியோ லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நைட் நம்ம டின்னர் வந்து வெளியில் போகிறோம், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ் மால் போகிறோம். அதெல்லாம் நான் வந்து வ்ளாகில் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். ஸோ வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நான் எங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து நம்ம டின்னருக்கு வந்து வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி போயிட்டு ரிலையன்ஸ் மாலும் போக வேண்டியது இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு கூப்பன் இருக்குது. என்ன கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்வேர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 500 ருபீஸ் வந்து ஆஃப் ஆகும், 1250 மேலே ஷாப் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூப்பன் கிடச்சிது. சரி ஓகே, வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் போகிறோம். எப்படின்னு தெரியல, அது சில அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இருக்கோ அதான் வாங்க முடியும். மேபி பிடிக்கலாம் அப்படின்னா வேறு ஏதாவது வாங்கிட்டு நம்ம அப்படியே டின்னர் வெளில சாப்பிட்டுட்டு வரலாம். எங்கே போகிறோம் அப்படின்லாம் எதுவும் பிளான் இல்லை. ஸோ நான் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன், அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு, போக வேண்டியதான். ஸோ போயிட்டு அப்படியே நான் வந்து வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். Thank you.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷூ வாங்கியாச்சு. ஷூ வாங்கிட்டு லைன்ஸ் மாலேருந்து அப்படியே டின்னர் சாப்பிட கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே போகணும் அப்படின்னு தெரியல, போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அப்புறமா டின்னருக்கு எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு ஹோட்டல் போயிருந்தோம். ஆக்சுவலி ஆரிய பவன் தான் போகலாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஓகே, நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஹோட்டல் போயிருந்தோம். பெருசாலாம் ஒன்றும் சாப்பிட்ல, என்ன சாப்பிட்டோம், ஆப்பம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறமா இடியாப்பம், பரோட்டா அதெல்லாம் சாப்பிட்டோம், சிக்கன் கிரேவி, ஃப்ரை எதுவும் வாங்கலை. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. முன்னாடிலாம் பிரபு ஹோட்டல் வந்து அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இது வந்து எனக்கு வாங்கின செப்பல், சும்மா ஆஃபீஸ் யூஸ்க்கு போட்டுட்டு போகிறதுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 799. ஸோ இது ஒன்று. அப்புறமா ஒரு ஷூ, இது எனக்கு இல்லை, யாருக்கு? ஸோ இது வந்து ஷூ வந்து யாருக்குன்னு உங்களுக்கே தெரியும், மாத்தேவுக்கு தான். ஸோ இந்த ரெண்டும் தான் இன்றைக்கி நம்ம வாங்கினோம். வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். என் தம்பியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப குட்டி செலிப்ரேஷன் தான். கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், இப்போ தான் வந்திருக்கு. அஸ் யூஷுவல் நம்ம கேக் எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் ஸ்டாலேருந்து தான், திட்டுவெளியில் உள்ள ஷாப்பை. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட டேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. கேக் வந்தாச்சு, அவன் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். அதுக்குள்ளாடி நான் கொஞ்சம் தலை மட்டும் கெட்டிக்கிறேன், எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் ஆவியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஸோ தலை கெட்டிட்டு அதுக்கப்புறமா அவனும் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப தலைவலிங்க, ஆவி பிடிச்சிட்டு அப்படியே வந்து எடுத்துட்டுருக்கேன். மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே அந்த ஆவி பிடிச்சனால வேர்வையாக இருக்குது. Doggy, doggy ma, doggy shake it up, shake it up, ta, shake it up, shake it up, shake it up, shake it up, thank you chalapati, thank you chalapati, thank you. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வடை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் சாப்பிடும்போதே தெரியும் அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல சூடு, அப்படியே சுட சுட சாப்பிட்டுட்டு இருந்தேன். தலைவலி அப்படின்றனால நல்லா காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வடை சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ கேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். நான் மேலே வந்து பைனாப்பிள் வச்சு கோட்டிங் பண்ண சொல்லியிருந்தேன், செம்ம டேஸ்டாக இருக்கும்.
ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.